ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மஸி. இன்னைக்கு உங்களுக்கு நம்ம என்ன ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் பேன் பண்ண ரன்ரின் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ரன்ரின் ரக் வந்துட்டு எதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ரன்ரின் ரக் வந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அல்சர், ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபைகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு வந்துட்டு நெஞ்சரிச்சல் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் ஆசிட் இன்டைஜஷன், சோ ஸ்டொமக், அண்ட் தென் அல்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரிக்கு எதிராக இதை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது கூட வந்துட்டு அமாக்சிலினியும் சரி, கேலித்ரோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ட்ரக்கையும் வந்துட்டு காம்பினேஷன்லேயும் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஃபோர் மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியோ ஒன் ஹவருக்கு முன்னாடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது இதோட ஆக்ஷனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அது வந்து இந்த ரான்டிடின் ட்ரக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹிஸ்டமைன் ஆன்டகோனிஸ்ட், அதாவது பர்டிகுலராக H2 ஹிஸ்டமைன் ஆன்டகோனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் ஸ்டொமக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெப்டிக் அல்சரு, டியூரின் அல்சரு வந்துட்டு எதனால் காஸ் ஆகிருந்தது அப்படின்னா, அதோட செக்ரீஷன் வந்துட்டு அதிகமாக இருந்தது. அதுவும் மெயினாக எங்கே அப்படின்னா பார்ஷியல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்லில். இந்த ட்ரக் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதனுடைய ஆசிடுடைய செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணிவிடும். இந்த மாதிரி தான் இதனோட ஆக்ஷன் இருந்தது. இதனோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா, காமனான சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஹெட்ஏக் இருந்தது, ட்ரை மவுத், டயரியா, கான்ஸ்டிபேஷன், டிசினஸ். ஸோ இந்த மாதிரியான காமன் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது. சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸும் இருந்தது. என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, நம்மளோட பிளேட்லெட்ஸுடைய கவுண்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லிவருக்கு வந்து டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக இந்த ட்ரகை வந்துட்டு லாங் டேர்ம் யூஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கூடாது, கான்ட்ராஇண்டிகேஷன் யாருக்கெல்லாம் கான்ட்ராஇண்டிகேஷன் இருந்தது அப்படின்னா, ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு அது கான்ட்ராஇண்டிகேஷன் இருந்தது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ரான்டின் ட்ரகை எடுத்து ஒரு 1 hour முன்னாடியோ இல்லை அப்படின்னா, ஒரு 1.5 hours பின்னாடியோ வந்துட்டு ஆன்டாசைட் எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இவ்வளோ இருந்தும் இந்த ட்ரக்கை வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் போன 2019 செப்டம்பரில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரான்டின் ட்ரக்கை வந்துட்டு ஃபார்முலேஷன் பண்ணுறப்போ ஒரு இம்ப்யூரிட்டி, என்ன இம்ப்யூரிட்டி அப்படின்னா NDMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்ப்யூரிட்டியை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. NDMA அப்படின்னா N-nitroso டைமிதைல் அமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போசிஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதோடய ஆக்ஷனுக்காக இது வந்து ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இதை லாங் டைம் ஒரு 5 years, 10 years, 15 years, ஸோ இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டொமக்கில் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டொமக் கேன்சர் ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இதை பேன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.